ஆஃப்பா தத்துவம். ஜெர்மன் மொழியில் ஆஃப்பா என்றால் கட்டமைத்தல் என்று பொருள். அதாவது பில்டிங் அப். அணுவினுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்களானது எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதற்கான மிக முக்கியமான அடிப்படை விதி. அணுவினுடைய மையப்பகுதியில் அணுக்கரு காணப்படுகிறது. அதை சுற்றி அமைந்துள்ள பல்வேறு ஆற்றல் மட்டங்களில் எலக்ட்ரான்களானது அணுக்கருவை சுற்றி வருகிறது என நாம் அறிவோம். ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலும் துணை ஆர்பிட்டால்கள் உள்ளன. கே ஆற்றல் மட்டத்தில் எஸ் ஆர்பிட்டாலும், எல் ஆற்றல் மட்டத்தில் எஸ் மற்றும் பி ஆர்பிட்டாலும், எம் ஆற்றல் மட்டத்தில் எஸ் பி டி ஆர்பிட்டாலும், என் ஆற்றல் மட்டத்தில் எஸ் பி டி எஃப் ஆர்பிட்டால்களும் உள்ளன. அனைத்து துணை ஆர்பிட்டால்களுக்கும் ஆற்றலானது வெவ்வேறாக உள்ளது. ஆக எவ்வாறு எலக்ட்ரான்களை ஆர்பிட்டால்களில் நிரப்புவது என்பதை பற்றி பார்ப்போம். இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பப்படுகின்றன. இயல்பு ஆற்றல் என்பது கிரவுண்ட் ஸ்டேட்டை குறிக்கும். அதாவது எலக்ட்ரான்கள் அவை நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள ஆர்பிட்டால்களில் எந்த ஆர்பிட்டால் குறைந்த ஆற்றலை உடையதோ அந்த ஆர்பிட்டாலில் முதலில் நிரம்பும். குறைவான ஆற்றல் உடைய ஆர்பிட்டால் முழுமையாக நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் ஆனது அடுத்த உயர் ஆர்பிட்டாலினுள் நுழையும். இதுதான் ஆஃப்பா தத்துவம். இவைகள் தான் முதன்மை குவாண்டம் எண்கள். n=1 to n=7 வரை உள்ளது. ஒவ்வொரு முதன்மை குவாண்டமும் ஒரு ஆற்றல் மட்டம் என நாம் அறிவோம். n=1 உள்ள போது 1s என்பதுதான் மிக குறைந்த ஆற்றலை உடையது. இது நிரம்பிய பின்புதான் எலக்ட்ரான்கள் அடுத்த உயர் ஆர்பிட்டாலான 2sக்கு செல்லும். 2s நிரம்பிய பின்பு 2p ஆர்பிட்டாலுக்கும், 2p ஆர்பிட்டால் நிரம்பிய பின்பு 3s ஆர்பிட்டாலும், 3s ஆர்பிட்டால் நிரம்பிய பின்பு 3p ஆர்பிட்டால்களுக்கும் எலக்ட்ரான்கள் செல்லும். 3p ஆர்பிட்டால் நிரம்பியவுடன் 4s ஆர்பிட்டாலுக்கும், 4s நிரம்பியவுடன் 3d ஆர்பிட்டால் நிரப்பப்படும். 3d ஆர்பிட்டால் நிரம்பியவுடன் 4p, 5s, 4d, 5p, 6s, 4f, 5d, 6p, 7s, 5f, 6d, 7p இல் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும். இந்த வரிசை தான் ஆர்பிட்டால்களினுடைய ஏறுவரிசை. இந்த ஏறுவரிசையானது n+l விதியின்படி அமைந்துள்ளது. ஆக ஒவ்வொரு குறைந்த ஆற்றலை உடைய ஆர்பிட்டாலும் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான்கள் அடுத்த உயர் ஆற்றல் மட்டத்துக்கு செல்லும். சோ ஆர்பிட்டால்களின் ஆற்றலின் ஏறுவரிசை 1s less than 2s, 2s less than 2p, 2p less than 3s, 3s less than 3p, 3p less than 4s, 4s less than 3d, 3d less than 4p, 4p less than 5s, 5s less than 4d, 4d less than 5p, 5p less than 6s, 6s less than 4f, 4f less than 5d, 5d less than 6p, 6p less than 7s, 7s less than 5f, 5f less than 6d, 6d less than 7p என்ற வகையிலே ஆர்பிட்டால்களின் ஆற்றலின் அடிப்படையில் இந்த ஏறுவரிசையானது n+l விதிப்படி அமைந்துள்ளது. ஆக ஆஃப்பா தத்துவத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.